ஸ்ரீதிவ்யா ஹைதராபாடில் 1993 பிறந்தவர். இப்போது அவருக்கு 30 வயதாகிறது. ஒரு நடிகை சில ஆண்டுகளாக கேப் விட்டுட்டாங்க, ஒரு 4 வருஷம் இல்லை மேக்ஸிமம் 5 வருஷம் கேப் விட்டுட்டாங்கனாலே அந்த நடிகைக்கு மார்க்கெட் போயிடும். அதுக்கு பிறகு மக்கள் ரசிகர்கள் அவங்கள மறந்துடுவாங்க. ஆனால் இதுக்கு விதிவிலக்கானவங்க ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதிவ்யாவும் கிளாமர் ஷூட்டு ஃபோட்டோஷூட் ப்ரொஃபைல் ஃபோட்டோஷூட்னு சொல்லுவாங்க, அதை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதிவ்யாவும் பட வாய்ப்புகளுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறார் என்றும் அவருடைய அம்மாவே அதற்கு துணை போவது வழக்கம், அவருக்கு அதை ஏற்பாடு செய்வது வழக்கம் என்றும் ஒரு சினிமா கேஷிங் டைரக்டர் என்னிடம் சொல்லியிருக்கு. அந்த வாரிசு நடிகர் இவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துருக்கார். ஆனால் இந்த நடிகை எப்படி கிளாமருக்கு நோ சொல்வாரோ அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நோ சொல்லிவிட்டார். வருகிற வெள்ளிக்கிழமை நவம்பர் 10 திரைக்கு வெளியாக இருக்கிறது ரெய்டி என்கிற படம். விக்ரம் பிரபு ஜோடியாக நடித்திருக்கிறார். என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பல பேரின் அபிமானத்தை பெற்ற நடிகை ஸ்ரீதிவ்யா நடித்த ரெய்டு திரைப்படம் வர வெள்ளிக்கிழமை 10 வெளியாக போகுது. அதையொட்டி ஸ்ரீதிவ்யாவை பற்றி இந்த வீடியோ. பொதுவாக ஒரு நடிகை சில ஆண்டுகளாக கேப் விட்டுட்டாங்க, ஒரு 4 வருஷம் இல்லை மேக்ஸிமம் 5 வருஷம் கேப் விட்டுட்டாங்கனாலே அந்த நடிகைக்கு மார்க்கெட் போயிடும். அதுக்கு பிறகு மக்கள் ரசிகர்கள் அவங்கள மறந்துடுவாங்க. ஆனால் இதுக்கு விதிவிலக்கானவங்க ஸ்ரீதிவ்யா. ஸ்ரீதிவ்யா கதாநாயகியாக நடித்து தமிழில் இதற்கு முன்பு கடைசியாக வெளிவந்த படம் ஜீவாவுடன் நடித்த சங்கிலி புங்கிலி கதவத்தர. இது 2016 வாக்கில் வெளியானதாக எனக்கு ஞாபகம். எனவே 6-7 ஆகிவிட்டன. ஆனால் இன்னமும் ஸ்ரீதிவ்யாவை மறக்காமல் அவங்களுடைய ரசிகர்களாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கிற ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதிவ்யா மேலே அப்படி அன்பு மழை பொழிகிற கமெண்ட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீதிவ்யா ஹைதராபாடில் 1993 பிறந்தவர். இப்போது அவருக்கு 30 வயதாகிறது. இவர் முதலில் தெலுங்கு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 7 இருக்கும்போது இவர் ஒரு ஹோம்லி கதாநாயகியாக வந்தது என்பது அவருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பல நடிகைகளையும் சில பிஆர்ஓக்கள் தவறாக வழிகாட்டுவதைப் போல இவருக்கும் ஒரு பிஆர்ஓ ஒரு தவறான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். சினிமாவில் நடிக்க வருவதற்கு, ஐ மீன் கோலிவுட்டில் அறிமுகமாவதற்கு முன்பாக, நீங்கள் கிளாமர் ஷூட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் என்று அந்த பிஆர்ஓ சொன்னதன் பேரில் ஸ்ரீதிவ்யாவும் கிளாமர் ஷூட்டு ஃபோட்டோஷூட் ப்ரொஃபைல் ஃபோட்டோஷூட்னு சொல்லுவாங்க, அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஷூட் வந்து அவங்க அது பிறகு வெளியாகாமல் பார்த்துக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். நல்ல வேளையாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் டைரக்டர் பொன்ராம் இவரை கதாநாயகியாக புக் செய்யும் போதே எனக்கு கிளாமரெல்லாம் வேண்டாம், நீங்கள் முழுக்க முழுக்க இந்த படத்தில் ஹோம்லி கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறீங்க என்று சொல்லிவிட்டார். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, பிச்சுக்கிட்டு போச்சு வசூல்லையும். அதனால் இவருடைய ட்ராக்கே மாறிப்போச்சு. அதாவது தானும் மற்ற நடிகைகள் மாதிரி கிளாமராக நடிக்க வேண்டியிருக்கும் என்று அதற்கு தயாரான மனநிலையில் தான் அவர் இருந்திருக்கிறார். அதுக்காக தான் அந்த ஃபோட்டோஷூட் கிளாமர் ஃபோட்டோஷூட்டும் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த படத்தின் மூலமாக அவருக்கு கிடைத்துவிட்ட ஹோம்லி நடிகை என்கிற இமேஜ் காரணமாக அவருடைய கரியரே வந்து நல்ல விதமாக திசை திரும்பிவிட்டது. அதற்கு பிறகு அவரை அணுகிய எல்லா டைரக்டர்களுமே ஹோம்லியாக நடித்தா போகிறோம் என்றே சொல்லிவிட்டார்கள். எனவே எந்த படத்திலும்
அவர் கிளாமராக நடிக்கவே இல்லை. ஸ்ரீதேவியாவும் பட வாய்ப்புகளுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறார் என்றும் அவருடைய அம்மாவே அதற்கு துணை போவது வழக்கம், அவருக்கு அதை ஏற்பாடு செய்வது வழக்கம் என்றும் ஒரு சினிமா கேஸ்டிங் டைரக்டர் என்னிடம் சொல்லியிருக்கிறார். கோலிவுட்டில் எனக்கு தெரிந்த நட்பு வட்டாரங்களில் விசாரித்த போது அது தவறான தகவல் என்று தெரிய வந்தது. இது போன்ற ஸ்ரீதேவியாவை பற்றின தவறான தகவல் பரவியதற்கு ஒரு பெரிய முன்னணி நடிகரும் கூட காரணம் என்பது ஷாக்கிங்கான செய்தி. அதை நான் இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். ஸ்ரீதேவியா ப்ரொஃபைல் ஃபோட்டோஷூட் வந்து கிளாமர் ஷூட் பண்ணாங்க, ஆனால் நல்ல வேளையாக அவங்க கிளாமர் ஆக்ட்ரஸ் ஆகாமல் ஹோம்லி ஆக்ட்ரஸ் ஆனாங்கன்றது நான் சொன்ன இடத்துல எனக்கு இன்னொரு பிரபல நடிகையின் ஞாபகம் வந்தது. அந்த முந்தைய தலைமுறையின் மிக பிரபலமான டாப் ஹீரோயின், அவங்க கோலிவுட்டில் வாய்ப்பு தேடிய ஆரம்ப கட்டத்தில் ஒரு படத்தில், அதாவது அந்த படத்தின் தலைப்பு வந்து கடவுளின் பெயர் கொண்ட ஒரு படம், அந்த படத்தில் ஒரு கிளாமர் நடிகையாகத்தான் நடித்திருக்கிறார். அந்த படத்தில் பல காட்சிகளிலும் கிளாமர் உடைகள் அணிந்து நடித்திருப்பார். அந்த ஒரு பாடல் காட்சியிலும் ஐட்டம் டான்ஸே ஆடியிருப்பார். அந்த படம் வெளியாவதற்கு முன்பாகவே அந்த நடிகை நடித்த காதலை புதுமையாக சொன்ன ஒரு திரைப்படம் வெளியாகி வசூலில் சாதனை படைத்து விட்டது. அது ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் மூவியாக அமைந்து விட்டதால் அந்த படத்தில் முழுக்க முழுக்க ஹோம்லியான கதாபாத்திரத்தில்தான் இவர் நடித்திருந்தார். எனவே இந்த நடிகைக்கு ஒரு ஹோம்லி நடிகை, ஹோம்லி கதாநாயகி என்கிற முத்திரை கிடைத்துவிட்டது கோலிவுட்டில். உடனே அந்த நடிகைக்கு பயம் வந்துவிட்டது. தான் கிளாமராக நடித்த அந்த கடவுளின் பெயர் கொண்ட படம் இதற்கு பிறகு வெளியானால் தன்னுடைய ஹோம்லி இமேஜ் விழுந்துவிடுமே, தன்னுடைய இதனால் தன்னுடைய கேரியரே பாதித்து விடுமே என்று பயந்த நடிகை அந்த படத்தின் டைரக்டரை தொடர்பு கொண்டு, நான் உங்களுக்கு நஷ்டஈடு வேணாலும் கொடுத்துட்றேன், அந்த படத்தை வெளியிடாதீங்க என்று கேட்டிருக்கிறார். ஆனால் டைரக்டர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்னா அதில் அவருடைய கேரியரும் அடங்கியிருக்கு இல்லையா. அதனால் அவர் இந்த நடிகையை கெஞ்சியதற்காக ஒரு விஷயத்தை இறங்கி வந்து ஒப்புக்கொண்டார். படத்தை என்னால் ரிலீஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் நடித்த கிளாமர் காட்சிகளெல்லாம் மட்டும் நான் வந்து நீக்கிடுறேன், அந்த ஐட்டம் டான்ஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். இந்த நடிகை ஒரு பாதி வெற்றி கிடைத்த திருப்தியில் பதை பதைப்புடனே இருந்திருக்கிறார். அந்த படம் வெளியாகி எங்கே அந்த ஐட்டம் டான்ஸ் காரணமாக தன்னுடைய மார்க்கெட் சரிந்து விடுமோ என்ற பதை பதைப்பிலேயே இருந்திருக்கிறார். ஆனால் இவரது அதிர்ஷ்டம் சத்யராஜ் கதாநாயகனாக நடித்த படம் அது. அந்த படம் பெரிதாக ஓடவில்லை. அந்த காரணத்தினால் இவர் நடித்த அந்த ஐட்டம் டான்ஸ் பாடலும் பாப்புலர் ஆகவில்லை. அதனால் இவருடைய ஹோம்லி இமேஜ் காப்பாற்றப்பட்டது. அதற்கு பிறகு எல்லா படங்களிலும் ஹோம்லியான கதாபாத்திரங்களிலேயே, கிளாமர் இல்லாமலேயே, லிப்லாக் இல்லாமலேயே, படுக்கை அறை காட்சிகள் இல்லாமலேயே நடித்து கோலிவுட்டின் டாப் ஹீரோயினாக ஆகிவிட்டார். அதன் பிறகு அவர் நடுத்தர வயதை கடந்த பிறகு டிவியிலும் பாப்புலர் ஹீரோயினாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்ரீதேவியாவும் அதை போல கிளாமர் பாதைக்கு திரும்பி விடாமல் நல்ல வேளையாக ஒரு ஹோம்லி நடிகையாக மாறிவிட்டார். நான் சொல்லியிருந்தேன் இவரை பற்றி தவறான செய்தி ஒரு கேஸ்டிங் டைரக்டர் என்கிட்ட சொன்னார். அதை நான் விசாரித்த போது அதற்கு பின்னணியில் ஒரு பெரிய ஹீரோ இருந்திருக்கிறார் என்று தெரிய வந்தது என்று சொன்னேன். அது என்ன காரணம்னா, இவர் 10 ஆண்டுகளாக 2012 வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வெளியானதாக ஞாபகம், 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 10 ஆண்டுகளாக இவர் நடித்து கொண்டிருந்தாலும்
2016 அப்புறம் ஒரு 6 வருஷம் தமிழில் கேப் விழுந்துருச்சு வச்சுக்கோங்க. அது 2016 வரைக்கும் கூட இவர் வந்து இந்த வசூலின் தரவரிசையில் டாப் லிஸ்டில் இருக்கும் ஹீரோக்களுடன் இவர் நடிக்கவில்லை. அதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்கவில்லை. ஏன்னா இவர் வந்து கிளாமராக நடிக்க மாட்டேன் என்கிற கொள்கையுடன் இருந்ததால். ஸோ அந்த வசூலின் தரவரிசையில் முதல் வரிசையில் இல்லாத, இரண்டாம் வரிசையில் இல்லாத, மூன்றாம் வரிசையில் மட்டுமே இருக்கக்கூடிய ஹீரோக்களுடன் தான் இவர் ஜோடி போட்டு நடித்தார். அந்த காலகட்டங்களில் சிவகார்த்திகேயன் இன்றைக்கு இருந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ அந்தஸ்து அவருக்கு இருக்கவில்லை. அவர் கூட நடித்தார், அதர்வா கூட நடித்தார், ஜீவா கூட நடித்தார். இந்த மாதிரியான ஹீரோக்கள் கூட மட்டுமே நடித்து வந்தார். இவருக்கு ஒரு நம்பர் 2 தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான வாரிசு நடிகருடன் நடிக்கும், கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாரிசு நடிகர் இவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துருக்கார். ஆனால் இந்த நடிகை எப்படி கிளாமருக்கு நோ சொல்வாரோ அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் நோ சொல்லிவிட்டார். இதனால் கடுப்பான அந்த வாரிசு நடிகர் இவரை பற்றி இண்டஸ்ட்ரியில் தவறான தகவலை பரப்பிவிட்டதோடு கூட தன்னுடைய செல்வாக்கையும் பயன்படுத்தி இவருக்கு தமிழில் புது பட வாய்ப்புகள் இல்லாதவாறு செய்துவிட்டார். அதனால்தான் 2016 அப்புறம் ஒரு லாங் கேப் இவங்களுக்கு உருவாகிடுச்சு. சமீபத்தில் மலையாளத்தில் அவ்வப்போது படங்கள் நடித்து கொண்டு தான் இருக்கிறார். கடந்த ஆண்டு கூட மலையாளத்தில் ஒரு படம் நடித்திருந்தார், தெலுங்கிலும் ஒரு படம் நடித்திருந்தார். தமிழில் இவர் கைவசம் இப்போது ஒரு படம் மட்டும் நடித்து முடித்து விட்டார். வருகிற வெள்ளிக்கிழமை நவம்பர் 10 திரைக்கு வெளியாக இருக்கிறது ரெய்டி என்கிற படம். விக்ரம் பிரபு ஜோடியாக நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தைத்தான் ஸ்ரீதிவ்யா பெரிதும் நம்பியிருக்கிறார். கோலிவுட்டில் ரீஎன்ட்ரி கொடுப்பதற்காக ஸ்ரீதிவ்யா மட்டுமல்ல, அவரது லட்சக்கணக்கான ரசிகர்களும் இந்த படத்தை காண ஆவலோடு காத்திருக்கிறார்கள். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.